நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கலியுக வரதன் என போற்றி புகழப்படும் சபரிநாதன் ஸ்ரீ ஐயப்பனை சென்று தரிசிக்க ஸ்ரீ ஐயப்ப பக்தர்கள் முக்கியமாக இரண்டு வழிகளை கடைபிடிக்கின்றனர். அதில் கல்லும் முள்ளும் காடும் மேடும் நிறைந்த பாதை ஒன்று, மற்றொன்று நாட்டின் வெவ்வேறு வழியில் வாகன மார்க்கமாக வந்து சேர்கின்ற பம்பை வழிபாதை. இவ்விரண்டு வழிகளிலும் நாம் வந்த போதிலும் சேருமிடம் பம்பா கணபதி திருச்சன்னதி. பம்பா கணபதி சம்பா சலபதி தும்பியுயர்த்தும் சுவாமி ஜனத்தின சைலபதத்தில் சுவாகதமோதும் உலகெங்கும் உள்ள ஐயப்ப பக்தர்கள் தங்கள் தேசத்திலிருந்து புறப்பட்டு எரிமேலி என்ற இடத்தில் வந்து சேர்கின்றனர். எரிமேலி பேட்டையாடுதல் சபரிமலை யாத்திரையில் முக்கியமான அம்சமாகும். இந்த எரிமேலியில் ஹரிகர புத்திரனான ஸ்ரீ தர்மசாஸ்தாவை வேடனைப் போல் வில்லும் அம்பும் தரித்த நிலையில் நிற்கும் தோற்றத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களும் எந்தவிதமான பாகுபாடுமின்றி வண்ணப்பொடிகளை தங்கள் மீது பூசி பாபரை வணங்கி பேட்டை துள்ளுகின்றனர். பின்னர் குளித்து ஐயனை வழிபட்டு இருமுடிக்கட்டை தலையில் ஏற்றி சுவாமியே சரணமையப்பா என்ற சரண கோஷத்துடன் இங்கிருந்து அடர்ந்த காட்டில் பெருவழி பயணம் ஆரம்பிக்க வேண்டும். ஒரே ஒரு லட்சியம் சபரிமாமலா, ஒரே ஒரு மோகம் திவ்ய தர்சனம், ஒரே ஒரு மார்க்கம் பதினெட்டாம் படி, ஒரே ஒரு மந்திரம் சரணமையப்பா, சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. காளைக்கெட்டியில் இருந்து சுமார் 1.5 மைல் கிழக்காக நடந்தார் அழுதா நதி எனும் இடத்தை அடையலாம். இந்த நதி தொடர்ச்சியாக பாய்ந்து பம்பா நதியில் கலக்கின்றது. இந்த நதியில் குளித்து முழுகும் போது நம் கையில் கிடைக்கும் சிறு கல்லை மடியில் கட்டிக்கொண்டு அதை மிகவும் கவனமாய் நாம் கல்லிடும் குன்று என்ற இடத்தில் போட வேண்டும். சபரி சைல நிவாசா தேவா சரணாகத பரிசேவித, சபரி சைல நிவாசா தேவா சரணாகத பரிசேவித. பம்பை நதியில் குளித்து வெளி தர்ப்பணம் செய்ய வேண்டும். பின்னர் பம்பா கணபதியின் திருச்சன்னிதி சென்று கணபதியை கைதொழுது மலையேறி ஜோதி ஸ்வரூபனை காண பயணத்தை தொடங்க வேண்டும். படிகளில் மேல் நோக்கி நடந்து செல்லும் வழியில் வலது பக்கமாக படிகளற்ற கரடு முரடான பாதையும் உண்டு. ஹரிஹர சுதனே சரணம் தா, சபரிகிரீஷா சரணம் தா. பம்பையிலிருந்து புறப்பட்டால் நீலிமலை சற்று கடினமானதாகவே இருக்கும். இது மிகவும் செங்குத்தாக காணப்படும். மலையேற்றம் முடிவுறும் இடம் அப்பாச்சி மேடு. இதன் இருபுறமும் பள்ளத்தாக்கு போன்று காணப்படும். இங்கு வெள்ளக்கட்டி இட்டு வணங்க வேண்டும். கடூர்வனையும் துர்தேவதைகளையும் திருப்தி செய்திடும் வகையில் இதனை நடத்தி வழிபாடு செய்வது வழக்கம். எரிமேலியிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது காளைக்கட்டி எனும் இடம். இதுவோ அழகான வனப்பிரதேசம். இங்கு ஐயப்பன் மகிஷியை வதம் செய்து தன்னுடைய காலால் மர்த்தனம் செய்யும் காட்சியை காண வந்த கைலாயவாசன் தனது வாகனமான காளையை இந்த இடத்தில் கட்டியதால் இதற்கு காளைக்கட்டி என்ற பெயர் வந்ததாக கூறப்படுகின்றது. துளசி மணி மாலை அணிந்து கடைபிடிக்கும் விரத அனுஷ்டானங்களை தொடர்ந்து செவி குளிர நாயினிக்கு சரணம் சொல்லி அழைப்போம் பந்தளராஜன். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும்
சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே